டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ பார்க்கப்படுது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சைலேந்திர பாபு அவர்கள் வந்து தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக ஒரு சின்ன தகவல் ஒன்று வெளியாக இருக்குது டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக சைலேந்திர பாபு அவர்கள் வந்து நியமிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து கூடிய சீக்கிரே நடக்கும் என்னென்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அதில் பதிமூணு உறுப்பினர்கள் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல இப்போ தற்போதைக்கு நிலவரத்தில் ஒரு ரெண்டே நபர்கள் தான் இருக்காங்க அதாவது மொத்தம் நாலு பேர் இருக்காங்க நாளில் ஒருத்தர் தலைவராக இருக்கார் அதாவது தற்காலிகமான தலைவர் நிரந்தர தலைவர் கிடையாது மூணு பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஸோ அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா மீதி ரெண்டு பேர் தான் ஸோ இரண்டே இரண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு ஸோ அவர் வந்து தலைவர் ஆகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் தேவையான பதிமூணு ஐயும் ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இதில் வேறு ஏதேனும் தகவல்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கிழங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ